புதிய வேளாண் மசோதாவை கண்டித்து சோளிங்கரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி சோளிங்கர் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு நகர செயலாளர் செல்வம் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் கோபால், மாவட்ட செயலாளர் கஜேந்திரன், மாவட்ட பொருளாளர் கோபி, மாநில இளைஞரணி துணை செயலாளர் விஜயகுமார், சோளிங்கர் ஒன்றிய செயலாளர் நவீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் அணி செயலாளர் முத்துலட்சுமி வீரப்பன், மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழர்களின் வேலை தமிழருக்கே என வலியுறுத்தியும் பேசினார். மேலும் மத்திய அரசை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.